நாலு வருஷத்துக்கு முன்னாடியே துவங்கப்பட்ட மகா திரைப்படம் ஹன்சிகாவுக்கு 50வது திரைப்படம். நாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்க இந்த படத்துல சிம்புவும் நடிச்சிருக்காரு. இந்த மகா படத்தை எட்செட்ரா என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் சார்பில் மதியழகன் தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தை உபைத் ரஹ்மான் ஜமீல்ன்றவர் இயக்கியிருக்காரு. தயாரிப்பாளரோட பொருளாதார பிரச்சனையால் பல முறை இந்த படத்தோட படப்பிடிப்பை நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஹன்சிகாவை மையமாக வச்சு உருவாகி இருக்க மகா படத்தில் கெஸ்ட் ரோலில் சிம்புவை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் படத்து மேலே சிம்பு காட்டின ஆர்வத்தை பார்த்துட்டு அவர் வர்ற காட்சிகளை அதிகமாக்கி ஒரு பாடல் காட்சியையும் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பாதி படத்தில் சிம்பு வர்றது போல் அவரோட கதாபாத்திரத்தை மாற்றியிருக்காங்க. இது படத்தோட மார்க்கெட்டுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும்னு நம்புகிறாங்க படக்குழுவினர். இந்நிலையில் ஜூலை 22 மகா திரைப்படம் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு படக்குழு போஸ்டர் ஒன்று வெளியிட்டு அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க. பிரேக்கப்புக்கு அப்புறமா சிம்பு ஹன்சிகா ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து நடிச்சிருப்பது ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கு. நேற்று தான் வெந்து தணிந்தது காடு படத்தோட ரிலீஸ் டேட்டை அறிவித்தாங்க. இப்போ மகா படத்தோட ரிலீஸ் டேட்டையும் அறிவிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து சிம்பு படத்தோட அப்டேட் வந்திருப்பதால் சிம்பு ரசிகர்கள் ரொம்பவே உற்சாகத்திலையும் இருக்காங்க.